படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்தின் 63வது திரைப்படமாக உருவாகிறது குட் பேட் அக்லி. அதாவது நல்லது கெட்டது அழுக்கு என்கிற அர்த்தத்திலே இந்த படம் உருவாகி வருவதாக அறியப்படுகிறது. ஆதிக் ரவிச்சந்திரன் இதுவரை 4 திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். அந்த 4 திரைப்படங்கள் த்ரிஷா இல்லனா நயன்தாரா, அன்பானவன் அசராதவன் அடங்காதவன், பகீரா, மார்க் ஆண்டனி. இந்த 4 திரைப்படங்களில் 4வது திரைப்படமான மார்க் ஆண்டனி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. கேங்ஸ்டர் திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை பாணியிலும் அதே சமயத்தில் அதிரடி சண்டை காட்சிகள் நிறைந்த ஒரு டைம் டிராவலில் எப்படிப்பட்ட ஒரு கதையை கேங்ஸ்டருக்கு கொண்டு வர முடியும் என்பதிலே மிகப்பெரிய அளவில் சாதித்து கட்டியிருந்தார் ஆதிக் ரவிச்சந்திரன். அந்த நிலையிலே அவர் 5வது திரைப்படமாக அஜித் படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தில் ஒரு நடிகராக அஜித் படத்தில் நடித்தவர் ஆதிக் ரவிச்சந்திரன். அதற்கு முன்னதாக கே தட்டின் படத்தில் நடித்திருந்தாலும் இந்த வாய்ப்பு என்பது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்ததாக பல பேட்டிகளில் அவரே குறிப்பிட்டிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு படத்தை இயக்க வேண்டும், தரமான படத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்று அஜித் அளித்த டிப்ஸ்கள் குறித்தும் பல நேர்காணல்களில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில் அஜித்தினுடைய படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்திருக்கின்ற, அதாவது விடாமுயற்சி படத்தினுடைய 10 வெளியாகும் என்றுதான் முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு இன்ப அதிர்ச்சியாக அஜித் ரசிகர்களுக்கு அமையும் விதத்திலே இப்பொழுது அஜித்தினுடைய 63வது திரைப்படத்தினுடைய அப்டேட் வெளியாகி இருக்கிறது. தேவேஸ்ரீ பிரசாத் இந்த படத்திற்கு இசையமைக்க இருக்கிறார். ஒரு மாபெரும் தயாரிப்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய தெலுங்கிலே மைத்ரி மூவி மேட்ரிக்ஸ் மூலமாக பெரிய ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சி கொண்டிருக்கிற நவீன் எர்னேனியும் இன்னொரு தயாரிப்பாளருமான ஒய் ரவிசங்கரும் இந்த படத்தை இணைந்து தயாரிப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தினுடைய தலைப்பு குட் பேட் அக்லி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தினுடைய தலைப்பும் இப்பொழுது பார்த்தால் புதிது இல்லை என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு ஹாலிவுட் படம் 1963 காலகட்டத்திலே வெளியான ஒரு ஹாலிவுட் படம் தான் இந்த த குட் த பேட் அண்ட் தி அக்லி என்ற ஒரு படம். செர்ஜியோ லியோனி அந்த படத்தை இயக்கியிருந்தார். கிளின்ட் ஈஸ்ட்வுட் அந்த படத்திலே நடித்திருந்தார். பெருவாரியான ஒரு திரைப்பட கல்லூரியிலோ அல்லது ஒரு திரைப்படத்தை ஒரு ரசனைக்கான இடமாக எந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் இடும்போது இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் இடம்பெறும். அப்படிப்பட்ட ஒரு படத்தினுடைய தலைப்பு இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது அஜித் படத்திற்கு. பொதுவாக சமீபத்தில் அஜித் படத்தினுடைய தலைப்புகளை பார்க்கும் போது வீரம், விசுவாசம், விவேகம், விடாமுயற்சி என்று ஒன்று வி என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கமாக பார்த்தால் அந்த படத்தினுடைய தலைப்பு என்பது தமிழை மையப்படுத்தி என்பதாகவே இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது ஏற்கனவே மாஸ்டர், பீஸ்ட், ஜெயிலர் என்று ஆங்கில பட தலைப்புகள் வந்ததை போல அஜித்தும் இப்பொழுது அதற்கு விதிவிலக்கு அல்ல என்பதை போல அவருடைய படத்தினுடைய தலைப்பும் ஆங்கிலத்தில் அமைந்திருக்கிறது. ஆனாலும் ரசிகர்கள், நெட்டிசன்கள் இந்த படத்தினுடைய தலைப்பையும் இந்த படத்தினுடைய அறிவிப்பையும் தொடர்ந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். சமூக வலைதளங்களிலே மிகப்பெரிய வரவேற்பை தெரிவித்து வருகிறார்கள். ஒவ்வொரு படத்துக்குமான இடைவெளி என்பதை தாண்டி இந்த படத்தினுடைய ஷூட்டிங் படப்பிடிப்பு என்பது ஜூன் மாதம் தொடங்கும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அஜித்தினுடைய 63வது படமாக AK-63 படமாக இந்த குட் பேட் அக்னி திரைப்படம் உருவாக இருப்பது அதிகாரப்பூர்வமாக படக்குழு தரப்பிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது.